கும்பும் பூம் என்று மோட்டார் சத்தம் கேட்டவுடன் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து கொண்டிருந்த சாம்பு வாசலுக்கு ஓடி வந்தான் மோட்டாரில் மிஸ்டர் மகாராஜன் உட்கார்ந்து கொண்டிருந்தார் சாம்பு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஒரு கேசு என்றார் அப்போது அவனுக்கு உண்டாகிய பரபரப்பில் தன் சட்டையாலேயே தலையை தொடைத்துக் கொண்டு அவசர அவசரமாக கோட்டை மாட்டிக்கொண்டு சாம்பு வெளியே வந்தான் சிறிது நேரத்தில் மகாராஜனுடன் நாற்பது மைல் வேகத்தில் மோட்டாரில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் மிஸ்டர் சாம்பு ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் நாம எங்க போறோம்னு முன்னாவே சொல்லிடுறேன் என்று ஆரம்பித்து மகாராஜன் சொன்னார் அடையாட்ல சபாபதி செட்டியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய வைர வியாபாரி சமீபத்துல அடையாறுல அவரது பங்களால மூணாவது மாடி கூட கட்டினாரு அப்போ அவர் பங்களால ஒரு திருட்டு நடந்துருச்சு செட்டியார் அடமானமா வைர நகைகள்லாம் வாங்குவாரு அந்த மாதிரி கர்ணாபுரம் ஜமீன்தார்ட்ட ஒரு ஜத வைரக்கம் வாங்கியிருக்காரு ஹம் அந்த கம்மல் திருட்டு போயிட்டு தாக்கும் என்றான் சாம்பு தனது கூர்மையான மூக்கு நுனியை தடவிக்கொண்டு அவசரப்படாம கேளுங்க ஜமீன்தார் போன அப்புறம் கம்மல் பெட்டி மேஜ மேலேயே இருந்தது செட்டியார் ஏதோ காரியமா ஒரு நிமிஷம் அடுத்த அறைக்கு போயிருக்காரு மூணாவது மாடியில கொல்லத்துக்காரங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவருடைய குமாஸ்தா குப்புசாமி வாசப்புறம் வந்திருக்கான் அவருடைய ஆறு வயது குழந்தை தங்கவேலுள்ள அது கூடுத்து கல்ல விளையாடி கொண்டு இருந்திருக்கு செட்டியாரோட தகப்பனார் கிழவர் திண்ணையில உட்கார்ந்துருக்காரு சமையல்காரன் அடுக்களையில இருந்து வெளியே வரவே இல்ல வேலைக்கார முனுசாமி கிணத்தங்கரையில வேஷ்டி தோச்சிட்டு இருக்கான் கம்மல் பெட்டி மாயமா மறைஞ்சு போச்சு ஹம் என்றான் சாம்பு அப்படியும் செட்டியார் கெட்டி கார்த்தனமா நடந்துட்டு இருக்காரு வாசக்கதவை உடனே சாத்த சொல்லிட்டாரு வீட்டுல வாசபுறமா திருடம் இருக்க முடியாது கிழவர் யாரும் வெளியில போலியேன்னு உறுதியா சொல்றாரு குழக்கலை பக்கம் ஒருத்தரும் செல்லல ஆகவே அதை எடுத்தவன் வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிச்சயமா நம்புறாரு அப்புறம் என்னத்த சொல்றது ரெண்டு கொல்லத்துக்காரங்க மேல சந்தேகப்பட்டு ரிமாண்ட்ல வச்சாரு அதனால ஒன்னும் வெளிப்படல அவங்க விடுதலை செய்ய வேண்டியிருந்தது வேற கொல்லத்துக்காரங்களை கொண்டு பாக்கி இருந்த சொல்ப வேலைகளையும் பூர்த்தி செஞ்சாரு போலீஸ்க்கு சொன்னதுல இன்ஸ்பெக்டர் கோபாலங்கிறவர் அவங்க அனுப்பி திருட்ட கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க கோபாலன் பதினஞ்சு நாளா செட்டியார் வீட்டில தான் இருக்காரு சாம்புவுக்கு பகீர்ன்றது இதே தடா போலீஸ்காரோட வம்பு இதுக்கு நமக்கு என்று தயங்கினான் என்ன யோசிக்கிறீங்க சும்மா வாங்க பயப்படாதீங்க அந்த கம்மல்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தவிர இப்போதைக்கு கருணாபுரம் ஜமீன்தார் வேற பணத்தை வச்சுக்கிட்டு பண்டத்தை கொடுக்கும்படி செட்டியாரன் இருக்கிறார் ஹம் என்றான் சாம்பு கவலை சூழ்ந்த முகத்தோட கம்மல்களை இன்னைக்கு சாயந்திரக்குள்ள கொடுக்கணும் என்று முடித்தார் அவர் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளையா என்று சாம்பு வாயை பிடந்தான் அதே சமயம் வண்டியும் ஒரு பெரிய பங்களாவோட வாசல்ல நின்னுது சபாபதி செட்டியார் உற்சாகத்தோட வாசலுக்கு ஓடி வந்தார் ஆனா சாம்பு தான் போறான்னு ஒண்ணு அவர் முகம் உண்மையிலேயே இறங்கி போயிடுச்சு சாமுவின் முகத்துல அசடு வழியும் எண்ணெய் வழி வரதை கண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு அவர் அறியாம வெளியே வந்தது மகாராஜன் ஒன்றும் யோசனை செஞ்சாதீங்க செட்டியார் மிஸ்டர் சாம்பு இப்படி இருக்காரேன்னு நினைக்காதீங்க மகா கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி அவரை அங்க விட்டுட்டு கார்ல திரும்பினார் செட்டியாரோட தனியா விடப்பட்ட சாம்புவுக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தோணல செட்டியாரோடைய அலட்சிய பார்வையினால அவர் உடம்பு வேற குன்றி போயிருந்தது அவனுக்கு கேஸின் விவரங்களை அவர்கிட்ட வந்து கேட்க கூட தைரியம் வரல அவரும் இவனை மதிச்சு சொல்றவரா தெரியல மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவன் விழிச்சப்போ செட்டியாரோட குமாஸ்தா வந்து சாம்புவை உள்ள கூட்டிட்டு போனா ஒரு அறையில் அவனை இருக்க சொல்லிட்டு பலகாரம் கொண்டு வருவதாக சொல்லிட்டு போயிட்டான் தனியே இருந்த சாம்புவுக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாமான்னு ஒரு எண்ணம் உதயமாச்சு முன்பின் தெரியாத இடத்துல மிக ரொம்ப கஷ்டமான கேஸில் அதுவும் ஒரு போலீஸ்காரருக்கு போட்டியாக சம்மந்தம் வச்சுக்கிற அவன் பயந்தான் தப்பிச்சுட்டு ஓடுறது என்பதாக அவன் செஞ்ச யோசனை சரின்னு தோணுச்சு அவ்வாறே செஞ்சு செய்ய நினைத்து அவன் வெளியே பார்க்கும் தளத்தில் ஒரு சின்ன பய தலையறுக்க ஓடி வந்து சாம்புவை மேலே விழுந்தான் என்ன வெளியில பாக்கற என்று கேட்டான் அவன் சுமார் ஆறு வயதுள்ள அந்த குழந்தை கணீர்னு பேசினான் ஒண்ணும் குழந்தை என்று சாம்பு சற்று பின் வாங்கினான் ஓடலாம் என்றால் இது எங்கிருந்து வந்தது என்று சாம்புவுக்கு எரிச்சலா இருந்தது நீதான் வைர நகையை கண்டுபிடிக்க போறியா என்று கேட்டான் குழந்தை ஆமா உன் பேர் என்ன தங்கவேலு கட்டாயமா நீ கண்டுபிடிச்சிருவியா உம் நிச்சயமாடா அப்படின்னா எனக்கும் ஒரு காரியம் பண்றியா என்ன பண்ண சொல்லு என்று கேட்டான் சாம்பு தன்னுடன் சமமாக பேசுவதற்கு ஒரு ஆத்மாவாத அகப்பட்டதில் சாம்புவுக்கு ஒரு சிறு ஆறுதல் உண்டாச்சு என் பம்பரத்தை காணும் அஞ்சு நாளா எடுத்து தெரியா தரேண்டா கண்ணா அந்த குப்புசாமி தான் விளையாடாத விளையாடாதன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் பம்பரம் காணாமலே போயிட்டுது குப்புசாமி யாரு அதான் குமாஸ்தா உன்னை கூட கொண்டு வந்து விட்டாரு அவர் தான் ரொம்ப பொல்லாதவர் நம் மா மேல் மாடியில விளையாட போனா அங்க வரப்படாதுன்னு அதற்றார் என்றான் அவன் இப்படி குழந்தை சொல்லி கொண்டிருந்த போது அந்த குப்புசாமியை பலகாரத்தட்டை எடுத்துக்கொண்டு வந்தான் அவனுடன் கூடவே போலீஸ் உடையில் ஒருவர் வந்தார் இவர் தான் மகாராஜன் குறிப்பிட்ட கோபாலனா இருக்கணும்னு சாம்பு எண்ணினான் அவனுக்கு மறுபடி பகிர்ந்துச்சு பய ஏன் மேல குற்றம் சொல்றானே எப்பவும் விஷமும் தான் அவனுக்கு என்று குப்புசாமி சிரித்து கொண்டே பலகாரத்தை வைத்தான் பிறகு போலீஸ் உத்தியோகஸ்தரிடம் திரும்பி இவர் தான் மிஸ்டர் சாம்பு புதுசா வந்திருக்காரு செட்டியார் கூட சொன்னார்ல என்றான் சரிதான் என்றார் அவர் பிறகு குமாஸ்தாவிடம் நீங்க போலாம் நான் இவரோட பேசிக்கிறேன் என்று சொல்லவே அவன் தங்கவேலுவையும் அழைத்துக்கொண்டு வெளியே சென்றான் போலீஸ் அதிகாரியுடன் என்னத்த பேசுறது என்று சாம்புவின் உள்ளத்தில் பெரும் புயலை அடித்தது உட்காருங்க சாம்பு சார் உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய கேஸ சம்பந்தம் வச்சுட்டு இருக்கீங்களா என்று கேட்டார் கோபாலன் சாம்பு தலையை சொறிந்து கொண்டு உம் அதாவது உம் என்று தயங்கினான் சரி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேஸ் விஷயம்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நான் பத்து பன்னெண்டு நாளா வேலை செஞ்சு வந்துருக்கேன் ஒண்ணும் நிச்சயமா சொல்றதுக்கு இல்ல இன்னும் சிரமப்பட்டு பார்க்கலாமேன்னு தான் இருக்கேன் நீங்களே நகையை கண்டுபிடிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றார் ஏதாவது வேணும்னா இல்ல வேண்டிய மட்டும் உத்தாசையா இருக்கேன் என்று குழறினான் சாம்பு உங்க உதவி ஒத்தாச ஒன்னும் எனக்கு தேவையில்லை என்றார் கோபாலன் சற்று அகம்பாவமாக கோபாலனை தொடர்ந்து சென்ற பத்து நாளா நான் கண்டுபிடிச்சதையும் சொல்லிடுறேன் தேவையான நீங்க உபயோகிச்சுக்கலாம் அது குற்றவாளி பொடி போடுறா இருக்கணும் என்பது குற்றம் நடந்த ஸ்தலத்துல புத்தம் புதுதா பொடி செந்தி கிடந்தது தெரிஞ்சுதா என்றார் சாம்பு ஹூ என்றான் அவன் மூளை வேலை செய்தது குற்றவாளி பொடி போடுபவன் மட்டுமல்ல பொடியை சிந்துபவனாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் கோபாலன் எழுந்து நீர் உசிதம் போல வேலையை தொடங்கலாம் நான் வரேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றார் பத்து நிமிஷத்துக்கெல்லாம் குழந்த குழந்தை தங்கவேலு சம்புவிடம் ஓடி வந்து திருடனை கண்டுபிடிச்சிட்டேடா என்று கேட்டான் அதுக்குள்ளே எப்படிரா குழந்தை கண்டுபிடிக்கிறது நானும் உனக்கு ஒத்தாசை செய்யட்டுமா என்றான் என்று கேட்டான் பையல் ஏன் இவனை நாம ஒத்தாசைக்கு வச்சுக்க கூடாது என்று சாம்புவுக்கு தோன்றியது உடனே சரி குழந்தை நீ எனக்கு ஒத்தாசை செய்யலாம் ஆனா நான் சொல்றதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது நான் பார்த்து வர சொல்றதையும் ஜாக்கிரதையும் அவ்வப்போது பார்த்துட்டு வரணும் என்றான் ஓ இப்போ நான் என்ன செய்யணும் சரி இந்த வீட்டில் யார் யார் பொடி போடுறாங்கன்னு சொல்லு அப்போ யார் கீழே பொடி சிந்தனான்னு பாத்துன்பா என்றான் தங்குவீடு ஒரே ஓட்டமாக ஓடினான் அதற்கப்புறம் இரண்டு மணி அவகாசம் அவன் சாம்புவின் பக்கமே வரல சாம்பு இடைக்காலத்தில் குப்புசாமியுடன் பேசிக் கொண்டிருந்தான் பேச்சுவாக்கில் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் விசாரித்து அறிந்தான் அதனால் அவனுக்கு ஒருவித உபயோகமும் தென்படவில்லை அவர்களை விசாரிக்க வேண்டியது அவசியமாகவே படவில்லை மூன்றாவது மாடியில் புதிதாக கட்டிய இடங்களை குமாஸ்தா அழைத்து போய் காண்பித்தான் திருட்டு போகும்போது கைப்பிடி சுவர் எழுப்பி அதில் கலசங்களை கொல்லத்தக்காரர்கள் பொருத்தி கொண்டிருந்ததாக குப்புசாமியிடம் அறிந்தான் வீடு பூராவுமே சுற்றி வந்து சாம்பு இண்டு இடுக்குகள் எல்லாவற்றையும் பார்த்தான் அதனால் ஏற்பட்ட பலனும் பூஜ்யம்தான் பிறகு சாம்பு உதட்டை கொண்டு குப்புசாமியுடன் திரும்பினான் ஏனோ குப்புசாமி மீது சாம்புவுக்கு ஒரு அபார வாஞ்சை பிறந்து விட்டது போடுபவர்கள் மேல் தனக்கு உள்ள சந்தேகத்தை அவனிடம் சொல்லி மிஸ்டர் குப்புசாமி என்னால என்னவோ இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை உங்களால முடிஞ்ச ஒத்தாசம் செய்யணும் என்று அந்தரங்கமாக கேட்டுக்கொண்டான் அதுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நான் உடனே செய்றேன் ஆனா நான் பொடி போடுறது இல்ல பாத்துக்கோங்க என்று சிரித்து விட்டு போனான் குப்புசாமி சுமார் ஒரு மணிக்கு பிறகு தங்கவேலு சாம்புவை வந்து ரகசியமாக பார்த்தான் தாத்தா பக்கத்துல என்ன கிடந்தது தெரியுமா என்று கேட்டான் காதோடு தெரியாது சொல்லு கீழே பொடி கிடந்தது ஒருவேளை கிழவர் தான் கம்மல்களை எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாரோ என்று சாம்பு யோசித்தான் சச்ச இருக்காது சொந்த பிள்ளையிட்டே திருடுவாரா என்று அந்த ஊகத்தை தள்ளினான் சற்று நேரத்துக்கெல்லாம் தங்கவேலு மறுபடி வந்து எங்க அப்பாட்ட போய் உட்கார்ந்தேன் கீழெல்லாம் பொடியா இருந்தது என்றான் செட்டியார் மேலேயே வா சந்தேகப்படுறது சரியில்லை என்று எண்ணி சாம்பு அதையும் விட்டான் கடைசியாக தங்கவேலு ரகசியமாக வீட்டுல எங்க பார்த்தாலும் பொடியா சிந்தி கிடக்கு என்றான் சாம்பு திடுக்கிட்டு உட்கார்ந்தான் என்ன அப்படி யார் செய்யறது சீக்கிரம் பார்த்து வந்து சொல்லு என்று தங்கவேலுவை அனுப்பினான் பிறகு அறையில் மேலும் கீழும் சாம்பு உலாவ ஆரம்பித்தான் திருடனை பிடிக்கும் காலம் நெருங்கி விட்டதாக இப்போது சாம்புவுக்கு தோன்றியது ஐந்து நிமிஷத்துக்கெல்லாம் தங்கவேலு திரும்பி விட்டான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அவர் மேல் மாடிக்கு மூணு நாலு தரம் போயிட்டு வந்தார் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் பொடியை தூவிட்டு உங்கள் ரூமை பார்த்து பார்த்து சிரிச்சுண்டார் நிஜமாவா ஆமாம் வாயை கைக்குட்டியால பொத்திச்சிடுச்சார் சாம்புவுக்கு கோபம் வந்தது வேணும்னே கோபாலன் தன்னை ஏமாற்றிருக்கிறாரா என்ன பொடியை சிந்தரவன் தான் திருடன்னு சொல்லி அவன் அதை கவனிச்சுட்டு இருந்தப்போ தாமே திருட்டை கண்டுபிடிச்சு என்பது இன்ஸ்பெக்டரின் இருக்குமோ இந்த விஷயத்தை என்ற ஆத்திரத்துடன் சாம்பு எங்க என்று தங்கவேலுவை மேல் மாடியில முழுதும் கேட்பதற்குள் சாம்பு ஒரே தாவலாக கிளம்பி விட்டான் ஐந்து நிமிஷம் மூன்றாவது மாடியை போய் அடைந்தான் ஆனால் மூன்றாவது மாடியில் யாருமே இல்லை மாடியின் கைப்பிடிச்சு வரை சென்று எட்டி பார்த்து விட்டு திரும்பும் போது தன் பின்னால் இன்ஸ்பெக்டர் கோபாலன் நிற்பதைக் கண்டு சாம்பு திடுக்கிட்டான் இப்போது அவர் கையை நீட்டி மிஸ்டர் சாம்பு அதை எப்படி கொடுத்துருங்க என்றார் ஏத என்றான் சாம்பு கம்மல்களைத்தான் என்றார் அவர் இது என்ன விளையாட்டு என்ன ஏமாற்றுறதுன்னு நீங்க என்று சாம்பு ஆரம்பித்தான் மறு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் திடீரென்று அவன் மேலேயே பாய்ந்து விட்டார் சாம்பு இதை எதிர்பார்க்காதவனாகையால் பக்கத்தில் சாய்ந்தான் அப்படியே விழுந்திருந்தால் மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கும் சாம்பு விழும்போதே சுவரில் பதிர்ந்த கலசம் ஒன்றை இருக கட்டி கொண்டான் இன்ஸ்பெக்டர் அவனை இழுத்தார் சாம்பு கலசத்தை இன்னும் பிடித்தான் வெறும் மண் கூடாகிய கலசம் இதையெல்லாம் எப்படி தாங்கும் அது கையோடு பிடுங்கிக் கொள்ளவே சாம்பு அதை கட்டி கொண்டபடி தரையில் விழுந்தான் கோபாலன் அந்த கலசத்தை சாம்புவின் கையிலிருந்து ஆத்திரத்துடன் எடுக்கும் சமயத்தில் மாடிக்கு செட்டி அறை வந்து விட்டார் என்ன 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 செய்தி என்றார் அவர் பரபரப்புடன் சாம்பு ஏதோ பதில் சொல்ல விரும்பினான் ஆனால் கீழே விழுந்த அதிர்ச்சியாலும் இன்ஸ்பெக்டர் தாக்கியதாலும் கலங்கி போயிருந்தபடியால் அவனால் பேசவே முடியவில்லை கோபாலன் செட்டியாரின் எதிரிலேயே சாம்புவின் கையில் இருந்த கலசத்தை எடுத்து உடைத்தான் அதன் உள்ளிருந்து என்ன ஆச்சரியம் கம்மல்கள் வைத்திருந்த பெட்டி விழுந்தது செட்டியார் சட்டென்று பெட்டியை எடுத்து திறந்தார் அப்படியே இருந்தன கம்மல்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கோபாலன் சாம்புவின் காதோடு நீங்க ஒண்ணும் வாய திறக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் ஒடி விஷயம்தான் ஆமா என்று சொன்னார் சாம்புவுக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் அவன் ஒன்றுமே புரிந்து கொள்ளவும் இல்லை புரியாவிட்டாலும் சொல்லக்கூடிய நிலையிலும் இல்லை அவன் பிறகு கோபாலன் செட்டியாரிடம் சொன்னார் சார் இதோ சாம்பு இருக்காரு இவரை பார்த்து கேவலமா என்னிட வேண்டாம் இவர் மகா கைக்காரர் நான் பதினஞ்சு நாளா சிரமப்பட்டு கண்டுபிடிக்க பா பாக்குறத பார்த்து ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டார் உங்க வீட்டு மெத்தையில இந்த இடம் கட்டப்படும் போது தானே திருட்டு நடந்தது திருடியவன் கொல்லத்துக்காரன் தான் நகையை வெளியே கொண்டு போனா அகப்பட்டுக்குமேன்னு இந்த கலசங்கள்ல உள்ள மறைச்சி களிமண்னால மூடிட்டான் திருட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியாகும்னு அவன் எதிர்பார்க்கல ஆனா நீங்க உடனே அதை பார்த்துட்டு அவனையும் போலீஸ்ல ஒப்படைச்சதுனால அவனால அதை திரும்ப எடுத்துக்கவும் முடியல அப்புறம் புது கொல்லத்துக்காரங்க வந்து வீட்டை கட்டி பூர்த்தி செஞ்சாங்க வைரக்கம்மல்கள் ஒரு கலசத்துக்குள்ள இருந்தது என்னமோ வாஸ்தவம் ஆனா எந்த கலசத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது சாம்புவுக்கு மண்டையடி இடி அதிகமாயிற்று ஏதாவது சூடாக குடிக்கலாம்னு குப்புசாமி என்று முனங்கினான் இன்ஸ்பெக்டர் உடனே மிஸ்டர் சாம்பு நீங்க அலட்டிக்காதீங்க நானே ஏற்பாடு பண்ணிட்டேன் குப்புசாமியை போலீஸார் இவ்வளவு நேரம் கைது செஞ்சிருப்பாங்க கேளுங்க செட்டியார் அந்த கொல்லத்துக்கார இந்த கம்மல்களை அடைய உங்க குமாஸ்தாவை கையில போட்டுக்கிட்டான் கலசங்களை ஒவ்வொன்னா கம்மல்கள் கிடைக்கும் வரைக்கும் உடைச்சு பார்க்க குப்புசாமி முடிவு செஞ்சான் அதுக்காக குழந்தைய கூட மேல் மாடிக்கு வராம விரட்டினான் என்று நிறுத்தினார் அட அப்புறம் நிஜமாவா குப்புசாமி இது வரைக்கும் ஆறு கலசங்களை உடைச்சு பார்த்துட்டான் இன்னும் விட்டிருந்த கம்மல்கள் கிடைக்கிற வரைக்கும் உடைச்சிட்டே இருந்திருப்பான் எனக்கும் கூட அது எந்த கலசத்துல இருந்தது என்பது தெரியாது இதோ சாம்பு ஒரே நொடியில் அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு சாம்புவுக்கு காதால் கேட்பதெல்லாம் உண்மைதானா என்ற சந்தேகமே வந்தது தடுமாறி கொண்டு எழுந்தான் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு உடம்பு சரியா என்றான் கோபாலன் அவன் கையை பிடித்து கொண்டு கீழே அழைத்து சென்றார் போலீஸ் கார் ஒன்று வரவழைத்து அதில் சாம்புவை தாமே அழைத்து சென்று வீட்டில் விட்டார் போகும்போது மிஸ்டர் சாம்பு நீங்க என்னை பத்தி மனசுல ஒன்றும் தப்பா வச்சுக்க கூடாது நான் உங்களுக்கு தவறான தடயங்களை சொன்னதை வெளிப்படுத்தாம இருந்த பெருந்தன்மைக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போறேன் என்று சொல்லி கொண்டு சென்றார் சாம்புவுக்கு செட்டியார் இருநூறு ரூபாய் அனுப்பினார் சாம்பு அவருக்கு வந்தனம் தெரிவிக்க போன போது ஞாபகமாக ஒரு பம்பரம் வாங்கி கொண்டு போய் குழந்தை தங்கவேலியுடன் கொடுத்தான் ரொம்ப சரி மாமா நான் வீட்டுல தேடி தேடி பார்த்தேன் என் பம்பரமே கெடுச்சிடுத்து நீங்க பெரிய துப்பறி போறன்னு அப்பா சொல்றார் அதனால ஒரு பம்பரம் கெட்டு போனாலும் ரெண்டு பம்பரமாக ஆகப்பட்டு விடுறது என்றான் அவன்